ஸோ வணக்கம். இப்போ பார்க்கக்கூடியது வந்து யூடியூப் கோமதி மேத்ஸ் சேனலில் 12th பிஸ்னஸ் மேத்ஸ் சாப்டர் 8 சாம்பிளிங் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஃபரன்ஸ் சாப்டரில் எக்ஸாம்பிள் 8.4 வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் சேஞ்சு இங்கே இது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, பாப்புலேஷன் சைஸ் வந்து 100, பாப்புலேஷன் சைஸ் 100 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ தட் இதில் அந்த 100 வர்றது, இங்கே ஒரு டவுட் வந்து வரலாம். என்ன அப்படின்னா, பாப்புலேஷன் சைஸ் 100 இருக்குது, இங்கே நம்ம இந்த 95, 66, ஏன்னா இதெல்லாமே 100 வரக்கூடியது. ஸோ பாப்புலேஷன் சைஸ் 100 அப்படின்னு வர்றப்போ, சப்போஸ் இங்கே 105 இருந்திருந்தால் இந்த 100 நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா பாப்புலேஷன் சைஸ் என்ன சொல்லிட்டாங்க, 100 அப்படின்னா ஃப்ரம் 1 to 100 அப்படின்னா, ஃப்ரம் அப்படிங்கிறப்போ 1 இன்க்ளூடட் 1 இன்க்ளூடட் 100 ஆல்சோ இன்க்ளூடட், ஃப்ரம் 2 அப்படிங்கிறப்போ 1 இன்க்ளூடட் 100 ஆல்சோ இன்க்ளூடட். ஸோ இந்த மாதிரி இந்த ரேண்டம் டேபிளில் இது இருந்திருந்தால் இந்த 100 நம்ம சூஸ் பண்ணியிருக்கலாம், பட் இந்த டேபிளில் இது இல்லை, அதனால் இந்த இந்த இடத்துல வந்து நம்ம இல்லாதனால இந்த இந்த ரேஞ்ச் நம்மளால் செலக்ட் பண்ண முடியல. இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 8.4 யூசிங் த ஃபாலோயிங் ரேண்டம் நம்பர் டேபிள். இப்போ இது எல்லாமே 2-டிஜிட் நம்பராக இருக்குது. க்வெஸ்சனில் வந்து ட்ரா மீன்ஸ் செலக்ட் ஆர் டேக், இந்த மாதிரி ஏ ரேண்டம் சாம்பிள் ஆஃப் 4 ஃபிகர் நம்பர், அதாவது 4-டிஜிட் நம்பரை செலக்ட் பண்ணணும். மொத்தம் எவ்வளோ செலக்ட் பண்ணணுமா, 10 நம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் 1550 8000 வரைக்கும் இருக்கக்கூடிய 4-டிஜிட் நம்பராக செலக்ட் பண்ணணும். பட்டு நமக்கு க்வெஸ்சனில் எல்லாம் 2-டிஜிட் நம்பராக இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை கம்பைன் பண்ணி சொல்லுகிறோம். ஸோ 2-டிஜிட் டு சால்வ் திஸ், 2 2-டிஜிட் நம்பர்ஸ் கேன் பி கம்பைன்டு டுகெதர் டு மேக் ஏ 4-டிஜிட் நம்பர்னு அவங்க நமக்கே ஒரு க்ளூ கொடுத்தாங்க. ஸோ இந்த க்வெஸ்சனில் லெட்டர் செலக்ட் 5th and 6th காலத்தை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க, அண்ட் கம்பைன் தம் டு ஃபார்ம் ஏ ரேண்டம் நம்பர், தென் செலக்ட் த ரேண்டம் நம்பர் வித் கிவன் ரேஞ்ச். இந்த ரேஞ்ச் ரேஞ்ச் என்ன, 1550 to 8000, தென் டு ஃபார்ம் டூ கிவன் ரேஞ்ச், திஸ் கீழ் 5 ரேண்டம் நம்பர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணுறோம். சிமிலர்லி 8th and 9th இஸ் செலக்டட் அண்ட் கம்பைன் டு ஃபார்ம் ரேண்டம் நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு எது 5th 6th செலக்ட் பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 5 5 6 இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 நம்பர்ஸ் இருக்குது. நமக்கு 10 நம்பர்ஸ் தேவை இல்லையா. அப்போ அடுத்தது எதை செலக்ட் பண்ணுறாங்கன்னா, எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், பட் நம்ம க்வெஸ்சனில் இதை செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. 8th and 9th 8th and 9th 1 2 3 4 5 6 7 8 9 8 and 9 இது இது வந்து 8 to 9. ஸோ இந்த இதை இப்படி கம்பைன் பண்ணி இதை கம்பைன் பண்ணி 4-டிஜிட் நம்பரை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான ரேஞ்சை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ இன் திஸ் வே இட் இஸ் கிவன் 5 ரேண்டம் நம்பர்ஸ். பார், இப்படி கம்பைன் பண்ணிட்டாங்க. அப்போ இது கம்பைன் பண்ணால் 5900 டோட்டலி 10 4-டிஜிட் நம்பர் கேன் பி செலக்டட். நமக்குடைய ரேஞ்ச் என்ன, ரேஞ்ச் வந்து 1550 to 8000 இல்லையா. ஸோ 1550 to 8000 இங்கே இருக்கிற நம்பர் எல்லாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்குது, 1550. அப்போ இது இது வராது, இதுவும் வராது. தேர்ஃபோர் செலக்டட் 10 ரேண்டம் நம்பர்ஸ் தான், இதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கு, 8000 வருது. இது வந்து எபோவ் 1550, திஸ் ஆல்சோ எபோவ், திஸ் ஆல்சோ எபோவ், திஸ் ஆல்சோ எபோவ், கரெக்டு தான். 1550 எபோவா திஸ் அண்ட் எபோவ் டு 8000 இல்லையா, சாரி தெரியல, 1550 அண்ட் எபோவ் டில் 8000. அப்போ இது வந்து அந்த ரேஞ்சுக்கு
அந்த இது எல்லாமே அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. கரெக்டு தான், ஐ ஒன்லி கன்ஃபியூஸ்டு. ஸோ செலக்டட் 8 நம்பர்ஸ் ஆர் இந்த ரேஞ்சு 1550 to 8000. ஸோ இதுதான் ஃபார்ம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, 2-digit நம்பரை கம்பைன் பண்ணி வி ஆர் மேக்கிங் இன் டு 4-digit நம்பர் அண்ட் செலக்டிங் த ரேஞ்சு. நவ் நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஸ்ட்ராட்டிஃபைடு ரேண்டம் சாம்பிளிங்.